ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஇஓ வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் V94 தான். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான கிளாக் வாட்ஸ்அப் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட பழைய வாட்ஸ்அப்பை மாற்றிட்டு இந்த வாட்ஸ்அப்பை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் இதில் எப்படி நம்ம தீம்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறது, அப்புறம் ஒரு சில புதிய செட்டிங்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு ஓகே கேஸ். பொதுவாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற நார்மல் வாட்ஸ்அப், அப்புறம் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க. அது இல்லைன்னா அட்வான்ஸ் வெர்ஷன் என்னன்னா யோ வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லைன்னா அதை விட அட்வான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது டிஓ வாட்ஸ்அப் தான். அதோட லிங்க் வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப் பற்றின சில விஷயங்களை பாருங்கள். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணால் இப்போ நான் இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்கும் எல்லா லுக்கும். கீழேயும் பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள் ஐபி போகணும்னு வச்சுங்களேன். இப்போ மேலே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட செட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் அதில் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் இந்த வாட்ஸ்அப் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அப்படியே நீங்கள் டேட்டா ஜூம் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்போட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஓ V94 அப்டேட் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு A2Z இங்கே கொடுத்துருக்கேன். அப்படியே ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட ஓல்டு வாட்ஸ்அப், அதாவது நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா பழைய மெசேஜ் அப்படியே நீங்கள் புது வாட்ஸ்அப்புக்கு வர வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பேக்கப் எடுத்து அப்புறம் இந்த வாட்ஸ்அப்பில் ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அப்படியே நம்ம ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே போகலாம். ஓகே கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா டிஓ V94 எல்லாம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 3 டைப் ஆஃப் வாட்ஸ்அப் இதில் இருக்குது. நீங்கள் 3 கூட டவுன்லோட் பண்ணி அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக இருக்க லிங்க் வந்து யோ வாட்ஸ்அப்போட வெர்ஷன். யோ வாட்ஸ்அப் வச்சிருந்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். அதுமாரி செகண்டாக இருக்க வாட்ஸ்அப் வந்து டி வாட்ஸ்அப், அதாவது டெல்டா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து Clone 2, அதாவது இதுவும் தனியாக இன்ஸ்டால் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அன்க்ளோன், இது வந்து ப்ளே ஸ்டோர் வாட்ஸ்அப் வச்சிருந்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 3 டைப் ஆஃப் வாட்ஸ்அப், 3 நீங்கள் ஒரே டைமில் கூட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். எப்படி டவுன்லோட் பண்ண நீங்கள் ஏற்க கொடுத்துருக்க மீடியா ஃபயர் மெத்தட் தான். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சில தீம்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். தீம்ஸோட டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்க பாருங்கள். டவுன்லோட் லிங்க் அப்படின்னு கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீடியா ஃபைலில் வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். அப்படியே நீங்கள் கீழே போய்ட்டு இந்த தீம்ஸ்லாம் எனக்கு வேணாம், இன்னும் நிறைய தீம்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ இந்த லிங்க்கு கடைசியாக ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் டிஓவா தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய தீம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வரைக்கும் தீம்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விதமான தீம்ஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படின்னு வீடியோ பார்த்துட்டே இருக்கு உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், இந்த வாட்ஸ்அப்பை நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணும்போது வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும். இதை நம்ம எப்படி கிளாக் மாதிரி மாற்றுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மேலே இருக்க 3 டாட் பட்டனை கொடுத்துட்டு மெனு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்க டிஓ மோட்ஸ் அப்படின்ற கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து பேசிக் செட்டிங்கு. இந்த செட்டிங்கில் போய்ட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் டிஸ்பிளே ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய விதமான ஸ்டைல்ஸ் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலே இதில் நீங்கள் வச்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர், அப்புறம் டயகுனல், இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், நிறைய விதமான இருக்குது. நீங்கள் தீம்ஸ் ஒன்று செட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து டயகனல் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாக் வாட்ஸ்அப் வச்சுக்கலாம். நான் பேசிக்காக கிளாக் வாட்ஸ்அப் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போது அங்கே டாடி இடாயட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெல்லிங் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா அந்த கிட்டே ஷோ கிளாக் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். கீழே இருக்க கிளாக் சைஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் சைஸுக்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுமாரி இங்கே இருக்க கிளாக் பேக்ரவுண்டை கொடுத்துட்டு கிளாக்கோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதை மாதிரி செட் பண்ணிக்கோங்க இங்கே கலரில். அதே மாதிரி மற்ற எதுவும் இல்லை. அப்படியே கீழே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா செட் யுவர் கேரியர் நேம் 1 அப்படின்னு இருக்கும். இந்த செட் யுவர் கேரியர் நேம் 1 உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட் யுவர் கேரியர் நேம் 2 உங்களோட நேம் வந்து சாரி ஏதாவது ஒரு டைப்பிங் போட்டுக்கோங்க. நான் ஆல்வேஸ் பி ஹாப்பின்னு போட்டுக்கிறேன். Always be happy போட்டாச்சு, ஜஸ்ட் போட்டாச்சு. இப்போ நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் வந்துருச்சு, என்னோடய நேம் வந்துருச்சு, அதுமாதிரி அந்த சின்னதாக அந்த ஸ்டேட்டஸும் வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் மேலே இருக்க 3 டாட் பட்டன் மறுபடியும் கிளிக் பண்ணி மெனு பட்டன் உள்ள போய் செட்டிங் உள்ள போயிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஹோம் ஸ்டைல்னு இருக்கும். இதில் நிறைய ஸ்டைல் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பேக் பட்டனை கொடுத்து வெளியே வந்துடலாம். இப்போ தீம்ஸ் அப்படின்னு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது லிங்க் உள்ளே போவோம். அப்படி போச்சுன்னா ஜஸ்ட் வெளியே வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்க லோட் தீம் உள்ளே போயிட்டு நம்ம அங்கே டவுன்லோட் பண்ணல தீம்ஸ், அந்த தீம்ஸை நம்ம போய் இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். இது உங்கள் மொபைலில் இருக்க ஃபோல்டர்ஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டு டவுன்லோட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
ஸோ டவுன்லோட் பார்த்தீங்கன்னா டீயில் நீங்கள் டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த டவுன்லோட் உள்ளே போயிட்டு நம்ம அங்கே டவுன்லோட் பண்ண தீம்ஸோட லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து தீம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு தீம்ஸ் அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன். இது சும்மா ஒரு பிளாக் தீம்ஸ் மாதிரி. இந்த தீம்ஸோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு அதே லிங்கில் கொடுத்துருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் நீங்கள் மேலே இருக்க 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங் உள்ள போனீங்கன்னா இங்கே அதேமாதிரி செட்டிங் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் ஆல் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆன் பட்டன் ஒன்று இருக்கும், ஹோம் பேக்ரவுண்ட் அப்படின்னு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதேமாரி சாட் வால்பேப்பர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்ரவுண்டு இருக்கும் மூணாவதான், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஃபோட்டோஸ் உள்ளே போயிடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டேன், மேலே இருக்க டிக் மார்க்கை கொடுத்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே இருக்க செட் வால்பேப்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் உங்களுக்கு செட் ஆகிடும். அதேமாதிரி பேக் பட்டனை கொடுத்துட்டு இங்கே இருக்க ஹோம் ஸ்க்ரீன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஹோம் ஸ்க்ரீன் டிஸ்பிளே சைட் ஸ்டைலில் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இப்போ நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டைலில் வச்சு காட்ட போகிறேன். இன்ஸ்டாகிராம் எங்கே இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கே இருக்குது, ஃபேஸ்புக் இதோ இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டைலில் உங்களுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கும், அதேமாதிரி பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோ அட்டாச் இருக்கும், பார்க்குறதுக்கே லுக் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஜஸ்ட் ஒரு செட்டிங்கை வச்சு நீங்கள் நிறையா விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்க ஹோம் டிஸ்பிளே ஸ்டைலில் உள்ள போனீங்கன்னா இங்கே நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசிக்கு போனீங்கன்னா இங்கே அபவுட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா DOV 94 இருக்கும். இதுதான் வந்து இந்த வாட்ஸ்அப்போட வெர்ஷன், க்ளோன் வந்து வெர்ஷன் 2. ஓகேவா, அடுத்தது நீங்கள் கடைசியாக இருக்க அப்டேட் ஆப்ஷன் உள்ள போயிட்டு ஃபஸ்ட் செகண்டாக இருக்க லிஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அப்படியே படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றின ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா, அதாவது இந்த அப்டேட்டை பற்றின ஃபுல் வீடியோ, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.